ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் தமிழ் ட்ரெண்ட்ஸ். நான் உங்கள் அப்பன்ராஜன். இன்னைக்கு வீடியோவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். என்னன்னா, ஒரு கேர்ள்ஸ் கிட்ட நம்ம என்னென்ன பாய்ஸ் கேட்கக்கூடாது, அந்த கேர்ள்ஸ் வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம், லவராக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை அவங்களோட வெல்விஷராக இருக்கலாம், அவங்க என்னதான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் ஒரு சில கேள்விகள் வந்து லேடிஸ் கிட்ட கேட்கக்கூடாது. அது என்னென்னு சொல்லிட்டு டாப் 10 லிஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன், அதை பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது பசங்க கிட்ட, பாய்ஸ் கிட்ட கேர்ள்ஸ் என்னென்ன கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இதே ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், லவர், எனிதிங், என்னென்னு சொல்லிட்டு அது ஒரு 5 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் ஃபன்னான வீடியோ தான், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா, சீரியஸாக எடுத்துக்க வேணாம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாடி ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாடி. அவங்களோட பாடியை வந்து நம்ம என்ன சொல்ல விமர்சனம் பண்ணக்கூடாது. இப்போ ஒல்லியாக இருக்கிறவங்க குண்டாக இருப்பாங்க, குண்டாக இருக்கிறவங்க ஒல்லியாக இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து கலாய்க்கிறன்ற பேரில் அவங்கக்கிட்ட வந்து நீ ஏன் குண்டாக இருக்க, ஏன் ஒல்லியாக இருக்க, இன்னும் கொஞ்சம் ஃபேட்டாக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சப்பியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ளோவாக நீங்கள் ஒரு சில கொஸ்டின் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அவங்க உள்ளுக்குள்ளே வந்து இப்போ குண்டாக இருக்கிற பெண்கள்லாம் வந்து நம்ம ஏன் இன்னும் இவ்வளோ குண்டாக இருக்கும், எல்லாரும் சொல்கிறாங்களே ஒல்லியாக இருந்திருக்கலாமே, பாடி வந்து வெயிட் ரிடியூஸ் பண்ணலாமே, ஆல்ரெடி அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உங்கள் ரிலேஷன்ஷிப்பும் பாதிக்கப்படும். அதேமாதிரி ஒல்லியாக இருக்க பொண்ணுக்கிட்ட போய் நீ ஏன் இவ்வளோ ஒல்லியாக ஸ்லிம்மாக இருக்க, இன்னும் கொஞ்சம் ஃபேட் போட்டிருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே பிரச்சனை தான் அவங்கக்கிட்டே வரும். ஸோ எந்த லேடிஸ் கிட்டையும் நீங்கள் போயிட்டு ஏன் ஒல்லியாக இருக்க, ஏன் குண்டாக இருக்குன்னு அதை பற்றி எந்த கமெண்ட்டும் வைக்காதீங்க. அது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கப்படும். சரிங்களா, அவங்க மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அந்த மாதிரி கொஸ்டினை என்றைக்கும் தவறுதலாக கேட்டுறாதீங்க. செகண்ட் திங் வந்து சேஞ்சஸ் ஆஃப் லைஃப். நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை ஒய்ஃபோ யார்கிட்டையாவது போயிட்டு நீங்கள் எக்ஸை பற்றி விசாரிப்பீங்க, அதை பற்றி ஒரு கமெண்ட் கொடுப்பீங்க, அவங்கள பற்றி நீங்கள் பேசுகிறதோ. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கும்போது நீங்கள் அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பற்றி நீங்கள் எந்த கமெண்ட்டும் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்கள ஆல்ரெடி வந்து அவங்க அவாய்ட் பண்ணி தான் அவங்ககிட்ட வந்திருக்காங்க. அவன் பெரிய விஜய் தேவைக்கொண்ட அளவுக்கு அழகாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவனை பற்றி என்றைக்கும் உங்களை மனதளவில் பொறுத்த வரைக்கும் அவனை ஏதாவது மட்டம் தட்டணும், இல்லை அவனை வந்து சும்மா கலாய்க்கணும் அப்படின்னு தான் நம்ம பசங்க மயிலெலாம் தோணும். அவன் என்ன அவ்வளோ பெரிய அழகா, அவனோட நான் அழகு அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவனை கலாய்க்கிறன்ற பேரில் அவனோட எக்ஸை பற்றி நீங்கள் பேச பேச அவங்களுக்கு வந்து பழைய சொல்ல ஞாபகம் வரும். அதே நேரத்தில் அவன் ஒருவேளை இப்படி அழகாக இருந்திருப்பானோ, அவனை விட நாம் அழகுன்னு சொல்லிட்டு நம்மளை மீன் பண்ணி சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம மேலே ஒரு என்ன இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட் திங்கிங் வரும். அதனால் அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்டு வந்து ஷாப்பிங்ஸு. நீங்கள் எந்த கேர்ள்ஸுக்கிட்டையும் வந்து அவங்க ஷாப்பிங் பண்ணுறத பற்றி நீங்கள் எந்த கமெண்ட்டை தயவு செய்து கேட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு கேர்ள்ஸ் வந்து ஷாப்பிங் பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக பசங்களை விட பெண்கள் அதிகமாக ஷாப்பிங் பண்ணுற மென்டாலிட்டி அவங்களுக்கு அதிகம். போனாங்கன்னா அதிகமாக செலவு பண்ணுவாங்க, நிறைய ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பொருள் வாங்குவாங்க. அப்படி வாங்கிட்டு அவங்களே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சில நேரம், ஐயோ ரொம்ப செலவு பண்ணிட்டோமே, ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஷாப்பிங்லாம் ஓவராக பண்ணிட்டு ஆல்ரெடி அவங்க ஃபீல் பண்ணும்போது அந்த நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா இல்லை ஒரு குவரி ரேஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கும். சரிங்களா, ஆல்ரெடி அவங்க அதிகமாக செலவு பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு இதெல்லாம் ஏன் அதிகமாக வாங்கினேன், இதெல்லாம் தேவையில்லாத செலவு அப்படின்னு நீங்கள் போயிட்டு உங்கள் மேற்கொண்டு அவங்க சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க, உங்கள் மேலே வெறுப்பார காரணமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸும் ரைஸ் பண்ணாதீங்க. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் இந்த பீரியட் சம்மந்தப்பட்டது இல்லையா, மென்சஸ் வரும் இல்லையா லேடிஸுக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைவசி இஷ்யூ. என்ன தான் நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை லவராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு மிஸ்ஸஸாக கூட இருக்கலாம், ஒய்ஃபாக கூட இருக்கலாம், பட் ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் இதை பற்றி அவங்கக்கிட்ட கேட்கக்கூடாது. அவங்களாம் வாலண்டரியாக வந்து உங்களுக்கு அதை பற்றி கன்வே பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்க மேலே அக்கறை வச்சிருந்த வெல்விஷராக இருந்தால் மட்டும்தான் அவங்க உங்ககிட்ட கன்வே பண்ணுவாங்க. அதை பற்றி கன்வே பண்ணுறாங்கன்னா ஒய்ஃப் வந்து மேபி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம், லவ்வர் வந்து அவங்க லவர் கிட்ட சொல்லலாம். ஆனால் நாமளே வாலண்டரியாக போயிட்டு அவங்க மேலே அக்கறை வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு சும்மா வெறும் வயிற்று வலி பெயின் வயிற்றுல கை வச்சு உட்காந்துருந்தா கூட என்ன பீரியட்ஸ் தான் மென்சஸ்ஸான்னு சொல்லிட்டு அவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்கக்கூடாது. ஏன்னா இது வந்து அவங்களோட ப்ரைவசி அந்த ரவுண்டுக்குள்ளே நம்ம உள்ளே போகவே கூடாது, அவங்களோட பர்சனல் விஷயம் அது. இதில் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து நம்ம என்ன டிப்ஸு கொடுக்குறோம், இல்லை நீ இதை சாப்பிட்லாம், இதை இது பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம ஹெல்த்திக்கு நல்லது பண்ணுறோம்னு சொல்லிட்டு நீங்கள் போய் மொக்கம் வாங்கினு வராதிங்க. அவங்களாம் உங்ககிட்ட வந்து இல்லை எனக்கு இந்தமாரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எனக்கு இதெல்லாம் சில இஷ்யூஸ் இருக்குது, ஏன்னா ஹெல்த்து சம்மந்தமாக எதனா பண்ணணும்னு உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டாங்க முத கொண்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதை கன்வே பண்ணுங்கள். தேவையில்லாமல் இதை பற்றி அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பாக இரிட்டேட் ஆவாங்க, இதையும் ரைஸ் பண்ணாதீங்க. ஃபிஃப்த்து வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. லேடிஸாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி,
எப்பயுமே அவங்கவுங்க எக்ஸை பத்தி எதுவுமே நீங்க விமர்சனம் பண்ணாதீங்க. என்னைக்குமே சரி, அது வந்து நாளடைவில் வந்து அவங்களுக்கு பழைய நினைவுகளும் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, நீங்க அவங்கள பத்தி ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட் எடுத்து வைப்பீங்க. அவன் இப்படி ஒரு ஒரு கேர்ள் கிட்ட வந்து நீங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பத்தி இல்ல உன் ஆள் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதேமாதிரி ஒரு கேர்ள் வந்து பாய் கிட்ட உன் எக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஆளாக சரி கிடையாது, அவன் இந்த மாதிரி கேரக்டர்னு சொல்லிட்டு அவங்கள நீங்க வந்து அவங்க சரியில்லை நீங்க நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்றதுக்காக சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணுவீங்க. எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோ பத்தி எந்த க்வெஸ்சனும் எங்கேயுமே கேட்காதீங்க. அது எக்ஸ்னா எக்ஸ் தான், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. திரும்பியும் அதே நீங்க கொண்டு வந்து தேவையில்லாம க்வெஸ்சனை ரைஸ் பண்ணி உங்களுக்குள்ள பிரச்சனை உண்டு வந்துடும். சோ அதை பத்தி எந்த இதுவுமே கேட்காதீங்க, சரிங்களா. சிக்ஸ்த் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், அதேதான். நீங்க இப்போ ஒரு பொண்ணு கிட்ட வந்து உங்க கேர்ள் ஃப்ரெண்டோ இல்ல லவரோ இல்லைன்னா ஒய்ஃபா கூட இருக்கலாம், அவங்களோட ஃப்ரெண்டை பத்தி நீங்க எந்த க்வெஸ்சனும் ரைஸ் பண்ணக்கூடாது. அவ இப்படி இருக்கா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட போயிட்டு ஒய்ஃபோட ஃப்ரெண்டு கிட்ட பத்தி அவன் நல்லா இருக்கா அழகா இருக்கா இந்த சாரி கட்டிட்டு வந்தா இந்த ஃபங்க்ஷன்ல பாத்தோம்னா ஓ அவளா நல்லா கியூட்டா இருப்பா அந்த மாதிரி அந்த கமெண்ட் கொடுக்கூடாது. அதே மாதிரி வந்து இன்னொன்னு லவர் கிட்ட வந்து அவனோட அந்த லவரோட ஃப்ரெண்டை பத்தி நம்ம ஓவரா நம்ம எக்ஸைட் ஆகக்கூடாது. அவங்கள பத்தி பேசும்போது ஓ அந்த பொண்ணா சரி அப்படின்னு தான் கேட்டுக்கணும். அதை விட்டுட்டு ஓ அவன் எவ்வளோ டாலா இருப்பாள், இந்த பொண்ணா ஷார்ட்டா இருப்பாள், செப்பியா இருப்பாள், ஸ்லிம்மா இருப்பாள், அந்த பொண்ணு கியூட்டா இருப்பாள், அந்த பொண்ணை பத்தி நம்ம என்கொயரி பண்ண இந்த நம்ம லவருக்கு வந்து தேவையில்லாம நம்ம மேல சந்தேகம் வரும். அதே நேரத்துல நம்ம கேட்கற எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஆள் வந்து உன்னை பத்தி இந்த எல்லாம் விசாரிக்கிறாங்க, உன்னை பத்தி கமெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டும் என்ன நினைப்பாங்கன்னா, ஓ இவன் கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கும்போது ஒய்ஃப் இருக்கும்போதே நம்மள பேசுறான், இவன் வந்து கொஞ்சம் இவங்கிட்ட உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல கெட்ட அபிப்பிராயம் வரும். ஸோ அந்த மாதிரி எந்த க்வெஸ்டினும் ரைஸ் பண்ணாதீங்க, உங்களோட வச்சுக்குவோங்க. செவன்த் வந்து மேக்கப்புங்க. எந்த லேடிஸ் கிட்டையும் அவங்களோட மேக்கப் சம்மந்தப்பட்டது எதுவுமே நம்ம கேட்கக்கூடாது. ஏன் இவ்வளோ கண்ணுக்கு மை போட்டிருக்க, ஏன் இவ்வளோ பவுடர் போட்டிருக்க, ஏன் ஐப்ரோ த்ரெட் பண்ணலை, ஏன் ஹேர் ஸ்டைல் எப்படி விட்டுருக்க, நம்ம எதுவுமே கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. அவங்க வந்து ஷாப்பிங் போய் செலவு பண்ணிட்டு மேக்கப் போட்டுட்டு வராங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 செலவு பண்ணி மினிமம் சொல்கிறேன், 2000-3000 பிடிக்கிற மிடிக்கும் ஏகப்பட்ட பியூட்டி பார்லர்ஸ் இருக்க போய் பண்ணிட்டு வராங்கன்னா நம்ம ஒரே வார்த்தையில் ச்சே நல்லாவே இல்லையே என்ன இப்படி பண்ணியிருக்காங்கன்னு ஒரு குறி வச்சுட்டோன்னா முடிஞ்சு அவ்வளோதான். எப்பயுமே லேடிஸோட மேக்கப் சென்ஸ்ல வந்து நாம வந்து உஷாரா இருக்கணும். அவங்க கிட்ட என்னதான் மேக்கப் போட்டு வந்தாலும் சரி, நீ மேக்கப் இருக்கிறத விட மேக்கப் இல்லாம அழகா இருக்கேன்னு அதையும் சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சது. மேக்கப் இல்லாம தான் நான் அழகா இருக்கேன், அப்ப மேக்கப் பண்ணா நான் நல்லா இல்லையா அப்படின்னு ஒரு திங்கிங் வரும். எப்பயுமே மேக்கப்பை பத்தி நீ எதுவுமே வாய்த்திருக்காதீங்க. அவங்களா வந்து நல்லா இருக்கான்னு கேட்டா நல்லா இருக்குமா, அவ்வளவுதான் சிம்பிள். நீங்க உள்ளுக்குள்ள என்ன நினைச்சுக்கலாம், நீங்க பிராங்கா சொல்லணும்னு போய் வேலை இல்லாம நீங்களே தேர்வு தேர்வு விட்டுறாதீங்க. மேக்கப் போட்டு வந்தாங்கன்னா ரைட்மா நல்லா இருக்கு, அவ்வளோதான் சிம்பிளாக முடிச்சிங்க. மேக்கப் பற்றி எந்த கமெண்ட்ஸும் கொடுக்காதீங்க, எந்த க்வெஸ்டினும் ரைஸ் பண்ணாதீங்க, சரிங்களா. எயித் வந்து இது கொஞ்சம் முக்கியமான கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், இந்த கேஷ் கிரெடிட்டு மணி ஹேண்ட் லோன்ஸு. இதை எப்படி வேணாலும் சொல்லலாம், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் லவராக இருக்கட்டும் இவங்ககிட்ட வந்து நீங்கள் கைமாத்தா ஒரு ஹெல்ப்புக்காக ஒரு என்ன சொல்கிறது கேஷ் ஹேண்ட் லோனாக வாங்குவீங்க இல்லை கிரெடிட்டில் வாங்குவீங்க, கொடுக்கல் வாங்கலாம் வச்சுக்காதீங்க. பணம் அன்பை முறிக்கும், கடன் அன்பை முறிக்கும்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதுவும் வச்சுக்காதீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படும். சப்போஸ் நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க, இவங்க கிட்ட கேட்கலாம், இவங்ககிட்ட கொடுக்கலனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கிட்ட மட்டும் நீங்கள் வாங்குங்க. எல்லாருக்கிட்டையும் இந்தமாரி எசுக்கு பிசுக்காக வாங்கிட்டு மாட்டிட்டு முழிக்காதீங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படும், சரிங்களா. நெக்ஸ்ட் நைன்த் வந்து லுக் அப்பியரன்ஸ். ஒரு பொண்ணோட வந்து லுக் அப்பியரன்ஸ் வந்து நீங்கள் அப்ரிசியேட் பண்ணலாம், உங்கள் லவராக இருக்கலாம் இல்லை ஒய்ஃபாக இருக்கலாம், ஒய்ஃப்னா பிரச்சனை இல்லை, லவர் கிட்ட வந்து நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டேயோ அவங்களோட லுக்ஸ் அப்பியரன்ஸ் வந்து டெய்லி வந்து இவன் ஹேர் ஸ்டைல் இவ்வளோ அழகாக இருக்குது, ஐப்ரோ அழகாக இருக்கும், கண்ணு அழகாக இருக்கும், ஃபேஸ் ஆப்பிள் மாதிரி இருக்குது, இந்த மாதிரி வர்ணிக்கிறது இந்த சினிமாட்டிக் டைலாக்லாம் கூடாதீங்க. எந்த இதை பற்றி எந்த கமெண்ட்டும் பண்ணாதீங்க. உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்காங்களா, உங்களுக்கு என்றைக்காவது தோணுதா, அப்போ எப்பயாவது ஒரு தடவை நீங்கள் அவங்கள பற்றி இவ்வளோ அழகாக இருக்கு அவங்க லுக்ஸை பற்றி கமெண்ட் கொடுக்கலாம். நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீ டெய்லியும் பார்க்கும்போதெல்லாம் நீ இப்படி இருக்க அப்படி இருக்க நீ சரியில்லை நல்லா இருந்தா இருக்கும் ட்ரெஸ் கோட் இப்படி அப்படின்னு நீங்கள் சொல்லி சொன்னீங்கன்னா அந்த பொண்ணு என்ன தெரியும் நினைச்சிருவா, இந்த சினிமாவில் காட்டுவாங்க தெரியுமா, ஒரு பொண்ணு பின்னாடி 4-5 வருஷங்க சுற்றிட்டே இருப்பானுங்க சொல்லி விட்டுட்டு அந்த கேட்டகரியில் நம்மளை தூக்கிட்டு போய் வச்சுடுவாங்க. அதனால் எப்பயுமே வந்து இந்த லுக் அம்பேஷன் லோடலோட லூஸ் ஸ்டாக் விடாமல் எப்பயாச்சும் ஒரு தடவை ஆ ஓகேம்மா சூப்பராக இருக்க ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு சிம்பிளாக அதே மாதிரி நீங்கள் ரொம்ப கமெண்ட் வந்து ரொம்ப ரேராக கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் உங்களை பிடிக்கும். அவங்க வந்து ஏதாவது ட்ரெஸ் கோட் ஏதாவது சேஞ்ச் பண்ணாங்கன்னா உங்ககிட்ட வந்து அபிப்பிராயம் கேட்பாங்க, எப்படி இருக்கணும் இன்னைக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்போ சொல்லலாம், அப்போ சொன்னீங்கன்னா உங்கள் பாயிண்ட் வந்து வேல்யூபுளாக இருக்கும். ஸோ அதனால லுக் அப்பியரன்ஸை பற்றி
எந்த கொஸ்டின்ஸும் ரைஸ் பண்ணாதீங்க சரிங்களா. டென்த் வந்து ட்ரெஸ் கோடு. ட்ரெஸ் கோட்னா ஒன்றும் இல்லைங்க, அவங்க என்ன ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க, எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி எந்த கொஸ்டினோ கமெண்ட்ஸும் ரைஸ் பண்ணாதீங்க, அதை பற்றி எந்த கேள்வியுமே கேட்காதீங்க. அவங்களாம் வாலண்டியரே வந்து உங்ககிட்ட இதை பற்றி எதாவது ஒப்பீனியன் சொன்னாங்கன்னா நீங்கள் கேட்கலாம், அப்போ கூட கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணாதீங்க, அவங்க சொல்றதுக்கு தகுந்த மாதிரி பேசிடுங்க சரிங்களா. இப்போ வந்து ஒரு ஃபேண்ட் ஆஃப் ஃபேண்ட் இல்லை ட்ரௌசர் மாதிரியோ இல்லை அங்கங்கே கிழிச்சு விட்டுருப்பாங்க இல்லையா மாடர்ன் ட்ரெஸ்ன்ற பேர், அதுமாரிலாம் போட்டுட்டு வருவாங்க, உங்களுக்கு பார்க்க அனீசியாக இருக்கும், ஆனால் அதை பார்த்துட்டு என்ன ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் போடாத, கொஞ்சம் டைட்டாக போடாத, லூஸாக விடு, என்ன சொல்றது, சாரீலவா சுடிதாரிலவா இல்ல மாடர்ன் ட்ரெஸ்லவா, இந்த மாதிரி ட்ரெஸ் ஸ்டாக் வந்து நீங்க எதுவுமே வச்சுக்காதீங்க. அவங்க என்ன திங்க் பண்றாங்களோ அவங்க விருப்பப்படி வரட்டும், ஏன்னா அவங்க ட்ரெஸ் அவங்களுக்கு தெரியும். அது போட்டுட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா எந்த லேடிஸ் இருந்தாலும் ஒரு ட்ரெஸ் பண்ணாங்கன்னா பசங்களை விட பொண்ணுங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாவது கண்ணாடி முன்னாடி நின்று பார்ப்பாங்க அவங்க ட்ரெஸ் என்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அவங்க வந்து ஃபுல் மைண்ட் செட்டோட தான் வெளியே வருவாங்க, இது நமக்கு செட் ஆகும் சூட் ஆயிடுச்சுன்னு ஃபைனலாக டெசிஷன் எடுத்து தான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராங்க. வெளியில் வரும்போது நீங்கள் அதை கமெண்ட் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் அதை பற்றி எதுவுமே பேசாதீங்க, எந்த கொஸ்டினும் ரைஸ் பண்ணாதீங்க சரிங்களா. இது மட்டும் தாங்க நான் எடுத்து வச்ச லிஸ்ட்டு. இது இல்லாமல் இன்னும் எதனா ஒரு குறைசோ இல்லை எதனா கமெண்ட்ஸு நம்ம லேடிஸ் கிட்ட கேட்கக்கூடாதுன்னு எதனா இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு ரிப்ளை கொடுங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பசங்க கிட்ட பொண்ணுங்க என்னென்ன கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன், சும்மா ஒரு 5 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சேலரிங்க, ஆம்பளைங்கிட்ட வந்து அதான் சொல்லுவாங்கல்ல ஆம்பளைங்க கிட்ட சேலரி கேட்கக்கூடாது, பெண்கள் கிட்ட வயசை கேட்கக்கூடாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆம்பளைங்க கிட்ட வந்து ஜென்ஸு கிட்ட வந்து யாரும் பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி இல்லை ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சேலரி பற்றி கேட்காதீங்க. என்னென்ன சம்பாதிக்கிறான் சேலரி டீட்டெயில் மட்டும் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகும், ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இன்ஜினியரிங் அளவுக்கு படிச்சிருப்போம், இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அளவுக்கு படிச்சிருப்பான், ஆனால் 10,000-8,000 சேலரிக்கு சம்மந்தமே இல்லாத டிபார்ட்மெண்ட்டாக வேலை செஞ்சுருப்பான். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா 10th 12th தான் படிச்சிருப்பான், ஆனால் அவன் அதிகமாக சம்பாதிப்பான். ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் யாரும் யாரையும் கேட்காதீங்க, உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஜாப், அதே மாதிரி தராங்க. இப்போ வந்து நீ என்ன பண்ணிகிட்ருக்க, வாட் ஆர் யூ டூயிங் நவ், என்ன ஜாப் தேடிட்டு இருக்கியா, இல்லை வேலை இல்லைன்னா என்ன புது வேலை ட்ரை பண்ணுறியா, எப்போ என்ன பண்ண போகிறேன்னு இந்த கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்பப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அவன் டென்ஷனாக தான் ஆவான், அவனுக்காக தெரியும் என்ன படிச்சிருக்கான் என்ன வேலைக்கு போகணும், இல்லை ஒரு வேலையை விட்டுட்டானா இன்னொரு வேலையை ட்ரை பண்ணுறானா அவனுக்கு வந்து வேலை இது ஏன் அந்த வேலையை சூப்பராக வச்சுன்னு விட்டான்னு அவனுக்கு தெரியும். நியூ வேலை புது ஜாப் எடுக்கிறதுக்கும் அவனுக்கு அவன் மைண்ட் செட்டுக்கு என்னவோ அவனுக்கு தோணும், அதை வந்து நீங்கள் போய் கிண்டி கிளற வேணாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போற, வாட் ஆர் யூ டூயிங், இதையே கேட்டு கேட்டு இரிட்டேட் பண்ணாதீங்க. தேர்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ், இப்போ பெர்ஃபார்மன்ஸ்னால் நீங்கள் பெருசாக பெரிய அளவுலாம் திங்க் பண்ணவனாங்க, ஒரு வாட்டர் பாட்டில் மூடியோ ஒருத்தவங்க டைட்டாக நல்லா மூடிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு பொருள் நல்லா நாங்க மூடிட்டு இருக்கோம் அது ரொம்ப டைட்டாக இருக்குன்னு தரக்க ட்ரை பண்ணுறோம். அப்போ நீங்கள் ஒரு கேள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொடுப்பா என்னப்பா நீ இதை எவ்வளோ நேரம் தந்துட்டு கொடுப்பா நானே தரக்கிறப்பான்னு நீங்கள் அவங்ககிட்ட திறந்தாங்கன்னா அவன் அப்செட் ஆகிடுவான், ஏன்னா அவனுக்கு 2 நிமிஷம் டைம் கொடுங்க அவனே ஓப்பன் பண்ணுவான். இல்லை மொபைல் ஓப்பன் பண்ணுறதோ மொபைல் பேட்டரி எடுக்கிறதோ இல்லை ஒரு ட்ரா ஓப்பன் பண்ணுறது இல்லை ஒரு டோர் வந்து லாக் ஆகிருக்கும் அதை ஓப்பன் பண்ணுறது ஒரு லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறது ஒரு சில விஷயத்தில் தெரியாத விஷயத்த இல்லை ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயத்த பண்ணிட்டுருக்கேன், சிம்பிள் விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக பண்ணிட்டுருக்கான் சீரியஸானா அவன் போக்கில் விட்டுருங்க, அவனா பண்ணுவான். ஒரு 2-3 நிமிஷம் டைம் கொடுங்க, அவனால் முடியாத பட்சத்தில் கேன் எடுத்தவொடனே என்னப்பா நீ இவ்வளோ நேரம் பண்ணிட்டுருக்கா கொடுப்பா. ஒரு நார்மலாக வந்து ஒரு கிளாத் மடித்து வைக்கிறத கூட வீட்டில் துணி மடித்து வைக்கிறான்னு வைங்களேன், என்ன உனக்கு இது மடிக்கு இவ்வளோ நேரம் பிடிக்கிறேன் கொடு நான் மடித்து வைக்கிறேன். அதுமாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் அவன் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் அவங்ககிட்ட எந்த கொஸ்டினும் பண்ணாதீங்க, அவனும் பெர்ஃபார்ம் பண்ண விடுங்க, அதில் நீங்கள் தேவையில்லாமல் கொஸ்டின் ரைஸ் பண்ணாதீங்க சரிங்களா. அடுத்து ஃபோர்த்து வந்து சிங்கிள், நீ ஏன்பா இன்னும் சிங்கிளாக இருக்க ரொம்ப நல்லவனாக இருக்கியே இவ்வளோ க்யூட்டாக இருக்கியேன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது அவன் ரொம்ப கஷ்டப்படுவான், எல்லாத்தையும் காரணம் நீ தாண்டி உன்னை தான் லவ் பண்ணுறேன் அதனால தான் நான் இன்னும் சிங்கிளாக இருக்கேன் என்னை பற்றி எல்லாம் தெரியுது ஏன் நான் லவ் பண்ணுற மாட்டேன்னு அப்படின்னும் யோசிப்பான். இல்லை நம்ம இவ்வளோ நல்லவனாக இருந்து நமக்கு பொண்ணு கிடைக்க யாரும் சிங்கிளாகவே இருக்கிறமேனு அவனை வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணாதீங்க சரிங்களா. அடுத்தது இப்போ திங்கிங்க, ஒரு பையன் பேசிகிட்டே இருக்கான்னு வச்சுங்களேன், ஒரு லவர் பையனோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோ ரெண்டு பேரும் ஃபோனில் பேசிட்டுருக்காங்கன்னா பையன் வந்து ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் காமாக இருப்பான், உடனே நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு நீ என்ன திங்க் பண்ணிகிட்ருக்க, ஒரு பசங்களை போகிற பொண்ணுங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு பசங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சும்மா விடாது செவுத்துவே விட்டத்தை பார்த்துட்டு கூட கம்முன உட்காந்துருப்பேன், எந்தவுமே அவன் மைண்டில் ஓடாது எந்த திங்கிங்கும் இருக்காது சும்மா உட்காந்துருக்க முடியும். ஆனால் லேடிஸால் அப்படி இருக்க முடியாது, ஏதாவது திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து என்ன சொல்கிறது எதப்படாத விதி என்னன்னு தெரியல. பசங்களை பொறுத்த வரைக்கும்
எதுவுமே திங்க் பண்ணாம ஒரு கட்டிங் கூட உட்காந்துட்டு இருப்பான். நீ அவங்க கிட்ட போயிட்டு இல்ல என்ன திங்க் பண்ற, ஃபியூச்சர் பத்தி திங்க் பண்றியா இல்ல இல்ல மேரேஜ் பத்தி இப்ப என்ன பிளானிங் இருக்குன்னு அவங்க கேட்டு எதுவுமே திங்க் பண்ண இருந்தாதான்டா சொல்றது, அடிச்சு கேட்டாலும் சொல்லாதன்னு சொல்லுவாங்கல்ல வடிவ வீட்டுல, அதே கதை தான். எதுவுமே திங்க் பண்ண மாட்டான். அவங்க கிட்ட போய் நீ என்ன திங்க் பண்ணிட்டு இருக்க, என்ன திங்க் பண்றீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க. சும்மா தான் இருப்பான். அதுக்காக நீங்க அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? இதுதாங்க மொத்த அஞ்சு விஷயம். அவ்வளவுதான், ஜஸ்ட் ஒரு ஃபன்னான டாபிக். லேடிஸ் கிட்ட என்னென்ன கேட்கக்கூடாது, ஜென்ஸ் கிட்ட என்னென்ன கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ திங்ஸ் எடுத்து வச்சு நான் பேசியிருக்கேன். இன்னும் ஏதாவது நான் விட்டு போயிருந்தா எதை எதை கேட்கலாம், லேடிஸ் கிட்ட கேட்கக்கூடாது, ஜென்ஸ் கிட்ட கேட்கக்கூடாது, நீங்க எதனா யோசிச்சிங்கன்னா அதை கமெண்ட்ல எனக்கு லீவ் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.